Hi guys. இன்றைக்கி இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ரெண்டாவது டீன் ஒடி மேட்ச் நடக்கப்போகுது ஏற்கனவே முதல் டீஎடி மேட்ச் நாம் எதிர்பார்த்த மாதிரி பல திருப்பகளுடன் நடக்கும்னு நினைச்சோம் ஆனால் நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் இந்த முதல் டூ டு மேட்சில் கடுமையான மழை பெய்ததன் காரணமாக நாம் எதிர்பார்க்காத வகையில் இந்த ஆனது ஒட்டுமொத்தமாக ரத்து செய்யப்பட்டது குறிப்பாக கடைசி நிமிடம் வரைக்குமே இந்த மேட்ச் அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஓவர் மேட்சாவது நடக்கும் கண்டிப்பாக இந்தியாவில் வெற்றி பெற்றும் சொல்லி நம்ம ஆர்வமாக காத்திருந்தோம் ஆனால் நமக்கு எல்லாருக்குமே ஏமாற்றம் தான் இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் கடைசி நிமிடம் கூட மேட்ச் நடக்காமல் போயிட்டு இந்த மேட்சை ஒட்டுமொத்தமாக அவாய்ட் பண்ணாங்க இதற்கு காரணம் தென்னாப்பிரிக்காவுடைய அந்த கவனக்குறைவு தான் அலட்சியம் தான் அதனால் இந்தியா வெற்றி பெற்றதாக அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு சில எதிர்பார்ப்புகள் போனது இந்த நிலைமையில் இப்போது இன்றைக்கி கரெக்டாக எட்டரை மணிக்கு திட்டமிட்டபடி இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் ரெண்டாவது டி மேட்ச் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு ஒருவேளை இந்த மேட்சில் இந்தியா தோத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸை கைப்பற்றக்கூடிய நிலைமை ஏற்படாது ஏன்னா இருக்கிறது ரெண்டு மேட்ச் மட்டும்தான் மூணு மேட்ச்சில் ஒரு மேட்ச் டையில் கூட முடியல ஆளுக்கு எந்த ஒரு பாயிண்ட்டுமே இல்லாமல் போயிடுச்சு இருக்கக்கூடிய ரெண்டு மேட்ச்லையுமே இந்தியா கண்டிப்பாக ஜெயிச்சே தீரணும் அப்போ தான் இந்த டி ட்வெண்ட்டி தொடரை இந்தியா ஜெயிக்க முடியும் இப்படியாப்பட்ட அப்போ இன்றைக்கி ஒரு முக்கிய முக்கியமான ஒரு பயிற்சி ஆட்டம் ஒன்று போயிருக்கு ஏன்னால் ஒவ்வொரு பிச்சருமே கடுமையான வளப்பயிற்சியில் ஈடுபடக்கூடிய நம்ம இந்திய வீரர்கள் ஒவ்வொரு அணியாக பிரிஞ்சு அதில் உள்ள வாம் மேட்சிலையும் ஈடுபட்டுருக்காங்க அப்படி இன்றைய தினம் காலையிலேயே நம்ம இந்தியாவுக்கும் சவுத் ஆப்ரிக்காவுக்கும் ஒரு மிக முக்கியமான வாம் மேட்ச் போயிருக்கு இந்த வாம் மேட்ச்சில் நடந்த மிக முக்கியமான மாற்றங்கள் திருப்பங்கள் தான் இந்திய மேட்சை நிர்ணயிக்க போகிறதா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா இந்திய மேட்சில் எடுத்தவுடனே டாஸ் வின் பண்ண இந்தியா பவுலிங் சூஸ் பண்ணி கிளம்புங்கினாங்க முதல் பேட்டிங் பண்ண தென்னாப்பிரிக்க யாருமே எதிர்பார்க்காத வகையில் முன்னூத்தி இருபத்தி மூணு ரன்கள் அடிச்சிருக்காங்க மிக முக்கியமான ஸ்கோர் தான் இது அந்த அளவுக்கு அடிக்கிறதுக்கு என்ன காரணம்னே தெரில இது ஒரு பேட்டிங் பிச்சாக இருக்குமோன்னு நாம் எதிர்பார்த்தோம் அப்போ தான் நமக்கு தெரிஞ்சது இதில் எல்லாருமே ஸ்பின்னை இறக்கி விட்டு இந்தியாவை ரொம்பவுமே சூப்பராக ப்ளே பண்ண வைத்தாங்க ஆனால் நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இந்த பிச்சானது ஸ்பின்னுக்கு அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறதான் மிக முக்கியமான கருத்து ஏன்னா கடைசியில் வந்து நம்ம ஹர்ஷீப் சிங் அவர்கள் மூணு ஓவர் போட்டு நான்கு விக்கெட் எடுத்தார் அதுவும் குறிப்பாக வெறும் பதினஞ்சு ரன்கள் கொடுத்து மற்றபடி இன்றைக்கி ஸ்பின் போட்ட எல்லாருமே அதிகமான ரன்களை தவற விட்டிருக்காங்க ஸ்பின்னோட வாய்ப்பை அழகாக பயன்படுத்திட்டு தென்னாப்பிரிக்கா அணி இன்றைக்கி சூப்பராக ப்ளே பண்ணி முன்னூற்றி இருபத்தி மூணு ரன்கள் அடிச்சு மிக முக்கியமான ஸ்கோராக பதிவு பண்ணாங்க அதற்கு பிறகு கிளம்பாங்கன்னா இந்திய அணி முந்நூற்றி இருபத்தி நான்கு ரன் அடித்தா மேட்சை வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற கடுமையான இலக்கோட கிளம்ப இறங்கி ரொம்பவே தடுமாறி தட்டு தடுமாறி தான் அடிக்க ஆரமிச்சாங்க இல்லை தான் தட்டு தடுமாறி அடிக்க ஆரம்பித்தாலும் கூட இந்தியா எப்படியோ கஷ்டப்பட்டு ரொம்பவுமே வந்து பார்த்தா க்ளீரப்பட்டுவிட்டாங்க இந்த மேட்ச்சில் ஏன்னால் அந்த சைடில் அவங்களும் சூப்பராக அவங்களோட ஸ்பின்னை இறக்கி நம்மளை ஓரளவுக்கு அடித்தட்டு அடித்தாங்க ஆனா அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு இந்த பிச்சில் ஸ்பின்னை விட ஃபாஸ்ட்டுக்கு தான் சூப்பராக ஒருக்கட்டோம்னு சொல்லி அதனால எடுத்தோடனே ஃபாஸ்ட் பவுலர் கலைமறைக்கு இந்தியாவை கடுமையான ஒரு இக்கெட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க எடுத்தோடனே ஒரு ஐம்பது ரன்னுக்கெல்லாம் பவர் பிளேக்குள்ளேயே ரெண்டு விக்கெட் இழந்துட்டோம் இந்திய அணி அதற்கு பிறகு நடக்க நடக்கப்போகுது அப்படிங்கிற முக முக்கியமான பரபரப்பு நிகழ்ந்தது குறிப்பாக ருத்ராஜேகவாத் அவர்கள் ஓரளவுக்கு நின்று அடிக்க அமைச்சாரு ஜெய்ஸ்வரர் அவர்கள் வெறும் இருபது ரன்களும் அவுட் ஆகிட்டாங்க ருத்ராட்சி ஜெகவாத்தும் சூரியகுமாரும் தான் அவங்களுடைய அற்புதமான பேட்டிங்கை வெளிப்படுத்துகிறாங்க அப்படி போன நிலையில ருதா அவர்கள் வெறும் எழுபத்தி நான்கு ரன்களில் அவுட் ஆகிட்டார் அதற்கு பிறகு சூரியகுமாரவும் அடுத்த உடனே நம்ம ரெங்குசிங் அவர்கள் வாங்கிட்டாங்க ஏன்னா பாட்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மீதி ஒரு பத்து ஓவர் தான் இருக்குது அறுபது பாலுக்கு இரநூத்தி பத்து ரன்கள் அடித்தாக்கணும் ஏன்னா அது வரைக்கும் நூற்றி ரெண்டு ரன்கள் தான் அடிச்சிருக்காங்க நம்ம இந்தியவர்கள் அதற்கப்புறம் கலந்தாங்க நம்ம சூரியகம் யாதவும் ரெங்குசிங்கும் களம் இறங்கி பார்ட்னர்ஷிப் போட்டு அடிக்க ஆரம்பிச்சு சூரியகம் யாதவர்கள் கரெக்டாக தொண்ணூற்றி ஆறு ரன் வரும்போது அவர் அவுட் ஆனார் அதற்கு பிறகு ரிங்கு சிங் அவர்களும் ஜித்தே சர்மாவும் தான் இன்னைக்கு ப்ளே பண்ணாங்க ஸோ ஜித்தே சர்மா முப்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருந்தாரு நம்ம ரெங்குசிங் அவர்கள் நூற்றி நாற்பது ரன் அடிச்சு ஒரு வழியாக இந்தியா மேட்சை ஒரு ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சாங்க ஸோ சிங் மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா தோற்றுருக்கும் அதோட இந்த பிச்சானது முழுக்க முழுக்க இன்னைக்கு ஃபாஸ்ட்டுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு ஸ்பின்னுக்கு இந்த பிச்சானது அந்த ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கல ஸோ நம்மள்ட்ட இன்றைக்கி ஹர்ஷிப் சிங் தான் நம்மளுடைய மிக முக்கியமான நாயகனாக இருக்க போகிறாரு ஹர்ஷிப் சிங் மட்டும் இன்றைக்கி சூப்பராக பவுலிங் போடுறாரு அப்படின்னா கண்டிப்பாக இனி நடக்க போகிற இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவும் ரெண்டாயிரத்தி ரெண்டு மேட்சில் இந்தியா கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும் ஹர்ஷிப் சிங் கொஞ்சம் சொதப்பினால் கூட இந்த மேட்சை இந்தியா தவற விட வாய்ப்பு இருக்கும் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக இப்படி அப்படி கிட்டான சுச்சுவேஷனில் ரிங்கு சிங் எப்படி இந்தியாவுக்கு கடுமையான பலம் இந்த வீரராக இருக்காரோ அதே மாதிரி ஹர்ஷிப் சிங் வாஷிங்டன் சுந்தருடைய ஓவர்களாக இன்றைக்கி இந்தியாவுக்கு நல்ல பலம் இந்த ஓவர்களாக மாற வாய்ப்பு இருக்குமா உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காமல் நம்ம கமர்ஷியஸ் எல்லாம் பதிவு பண்ணுங்கள்